ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் டாப் 10 ஹாரர் ஃபேண்டசியான கேட்டகரி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் சொல்ல போகிற இந்த 10 படமே தமிழ் டபுளியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஹாரர் மூவிஸ் உள்ளே நல்லா கொஞ்சம் ஃபேண்டசியான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இருக்க மூவிஸை மட்டும் தான் இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா அதில் கூட எல்லா ஹாலிவுட் அப்டேட்ஸ் அண்ட் நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் டேரெக்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். வாங்க நம்ம வீடியோ லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளில் தென் இடத்துல இருக்க கூஸ் பம்ஸ் 2015 வந்த நல்ல ஒரு ஹாரர் காமெடி ஃபேண்டசி கேட்டகரியான மூவிஸ். அண்ட் படத்துக்கு ஐஎம்டிபி 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தில் ஒரு ஆத்தர் இருக்கார், அவர் நிறைய இந்த மாதிரி ஹாரரான புக்ஸ்லாம் எழுதுவார். ஸோ அதில் ஒரு புக் தான் இந்த கூஸ் பம்ஸ். அண்ட் அதில் நிறைய கிரியேச்சர்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் பற்றியெல்லாம் எழுதியிருப்பார். இப்போது படத்தோட என்டையர் கான்செப்டை பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்க எல்லா மான்ஸ்டர் கிரியேச்சர்ஸ் வந்து உண்மையாகவே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அண்ட் அவங்களுக்கு இன்னொரு புதுசாக ஒரு பையன் ஃப்ரெண்ட் இப்போ தான் வந்து அப்படியே ஜாயின் ஆயிருப்பான். ஸோ அவங்களாம் சேர்ந்து எப்படி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் திருப்பி பிடிச்சிது அண்ட் புக்குள்ளே திரும்ப எப்படி கொண்டு போகிறாங்க, அதுதான் படத்தோட அப்படியே செம்மையான ஒரு ஸ்டோரி. மெயினாக படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர்ஸ் அது என்டையர் டவுன் ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் படத்தை பார்த்து அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல விஎஃப்எக்ஸும் போட்டிருப்பாங்க, அதோட செம்ம காமெடியாகவும் இருந்தது. ஸோ இந்த படம் அகெயின் ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக தமிழ் டபுள்யூ அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க ஆபர்ஹான் லிங்கன் வாம்பயர் ஹண்டர் 2012 வந்த நல்ல ஒரு ஹாரர் ஆக்ஷன் கேட்டகரியான மூவி. அண்ட் படத்துக்கு ஐஎம்டிபி 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ படத்தில் மெயின் நம்ம கான்செப்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஆபர்ஹான் லிங்கன் அவர் தான் வந்து 16th பிரசிடென்ட் தான் வந்திருக்காரு அமெரிக்காவுக்கு. ஸோ அவர் வந்து வாம்பயர் ஹண்டர்ண்டா இப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபேண்டசி கான்செப்ட் தான் இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃபுல் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஸோ நிறைய வேம்பர்ஸ் அங்கே இருப்பாங்க, அதில் ஒரு இடத்துல இவர் மாட்டிப்பார். அண்ட் அதுக்கப்புறம் இவர் வந்து வேம்பர் ஹண்டர் அவருக்காக பயங்கரமாக ட்ரெயின் ஆவார். ஸோ அதெல்லாமே செம்மையாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே சூப்பராக கிரியேட் ஆயிருந்தது. அப்படியே போக இவர் எப்படி வந்து அப்படியே அங்கே இருக்க பிரசிடென்ட்டாக மாறுறாரு. அண்ட் அதோட கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய வேம்பர்ஸ்லாம் வருவாங்க, அதோட இவர் எப்படிலாம் ஒரு போரே நடக்கும் இந்த மாதிரி தான் இந்த கான்செப்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல அப்படியே செம்ம ஃபேண்டசியான ப்ளஸ் செம்ம விஎஃப்எக்ஸ் ஆன ஒரு ஆக்ஷன் மூவி எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக தமிழ் டபுள்யூ அவைலபிளாக இருக்கலாம். தமிழ்ஸில் 8th இடத்துல இருக்க ட்ராகுலா அன்டோல் 2014 வந்த நல்ல ஒரு ஹாரர் ஃபேண்டசி கேட்டகரியான மூவி. அண்ட் படத்துக்கு ஐஎம்டிபி 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் மெயின் கான்செப்டை பார்த்தீங்கன்னா ட்ராகுலோட என்டைய ஆரிஜின் ஸ்டோரியோட தான் படத்தில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம ஹீரோ தான் டிரான்சில்வேனியாவோட பிரின்ஸாக இருக்கார். ஆக்சுவலாக டிரான்சில்வேனியா இடத்துல தான் ட்ராகுலாஸ் தான் அந்த என்டைய ஆரிஜின் ஸ்டோரி அங்கே தான் வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த படத்தில் அப்படியே காமிச்சிருக்காங்க. படத்தில் மெயினாக பார்த்திங்க நம்ம ஹீரோ பிரின்ஸாக இருக்கார். அண்ட் அவர் இடத்துக்கு டர்க்கிஷ் ஆர்மி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ட்ராகுலாவாக மாறுவார். அது எப்படி அதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ட்ராகுலாவுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்குது அதெல்லாமே இந்த படத்தில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான மூவி தான். அண்ட் இந்த படம் தமிழ் டபுள்யூ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு தடவை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக தான் இருக்கும். தமிழ்ஸில் 7th இடத்துல இருக்க தி மம்மி 2017 வந்து நல்ல ரூல் பண்ண போகிறாங்க. இதே ஃபுல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி தடுக்கிறாரு இந்த மாதிரி தான் படத்தோட அப்படியே செம்மையான ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கோம். ஸோ படத்தில் மெயினாக வந்து ஓவர் அட்வென்ச்சரஸ் அண்ட் அது ஃபுல்லாகவே அந்த பார்த்திங்கனா இந்த எஜிப்சியன் ஸ்டைல் அந்த மாதிரி போகாமல் ஃபுல் டார்க் அண்ட் அந்த ஹாரர் எலிமெண்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த படம் கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிளில் போயிருக்கு. அதனால் இந்த படத்தை நீங்கள் 2017 தான் வந்திருக்கு அண்ட் மெயினாக நீங்கள் டாம் குரூஸ் ஃபேன் அண்ட் நல்லா கொஞ்சம் ஹாரரான ஒரு மூவி எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட் இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை. தமிழ்ஸில் 6th இடத்துல இருக்க நம்ம கோஸ்ட் ரைடர் 2007 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசியான மூவி வித் ஐஎம்டிபி 5.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் லெஜெண்டரியான கோஸ்ட் ரைடரோட கேட்டர் நடிச்சிருக்காரு. ஸோ மார்வல் அவங்க அப்போ ஆரம்பித்த அந்த ப்ராஜெக்ட். அண்ட் படத்தில் என்டையர் கான்செப்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மோட்டர் சைக்கிளிஸ்ட் ஸ்டண்ட் மேனாக இருப்பார். அண்ட் கடைசியில் அவர் எப்படி இந்த மாதிரி கோஸ்ட் ரைடராக மாறுறாரு. அண்ட் படத்தில் வந்து அந்த டைட்டில் ஏற்ற மாதிரி நிறைய கோஸ்ட்டுங்களெல்லாம் படத்தில் இருப்பாங்க. அண்ட் இவரை ஃபுல்லாத்தையும் அந்த எல்லா கோஸ்ட்டையும் இவர் தான் போய் என்ன சொல்கிற தண்டனை தர மாதிரி இவருக்கு தான் அந்த ஒரு அசைன் ஆயிருக்கார். அதுக்கு பின்னாடி என்ன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது அது எல்லாத்தையும் இந்த படத்துலையும் நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்துக்கு செகண்ட் பார்ட் கூட இருக்குது. ஆனால் செகண்ட் பார்ட் அப்படியே பார்க்காம இருந்தாலே நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் சூப்பராக கிரியேட் ஆயிருந்தது. செம்ம விஎஃப்எக்ஸு அண்ட் ஒரு மாசான சில என்ட்ரி சீன்ஸு அது எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஆனால் செகண்ட் பார்ட் அவ்வளோவா ஏன் தெரியல, அது பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் டெஃபினட்டாக நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்போம். இன்கேஸ் இன்னும் சில பேர் கோஸ்ட் ரைடர் மூவியே பார்க்காம இருந்தால் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பாருங்கள். அதுவும் தமிழ் டபுள்யூ அவைலபிளாக இருக்குது. அப்படியே செம்ம மாசாக இருக்கும்.
லிஸ்ட்டில் ஃபிஃப்த் இடத்துல இருக்க கான்ஸ்டான்டின் 2005 வந்த பயங்கர ஹாரர் ஃபேண்டசியான மூவி அண்ட் படத்துக்கு ஐஎம்டிபி 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் மெயினாக நம்ம ஹீரோ கியானு ரீவ்ஸ் சார் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் என்கிட்ட எப்படி நம்ம மார்வலில் கோஸ்ட் ரைடர் சொன்னோம் அதே மாதிரி டிசியில் நம்ம கான்ஸ்டான்டின் இருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த படத்தில் அதே மாதிரி சிம்லரான ஸ்டோரி. இவர் வந்து என்ன சொல்ற எல்லாம் பெயிங்களை வந்து அப்படி என்ன ஒரு பனிஷ்மெண்ட் தர மாதிரி. அண்ட் இவர் வந்து ஹெல் வரைக்கும்லாம் போயிட்டு வந்திருக்காரு நரகத்துக்கே. ஸோ அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்டோரியோட சில கான்செப்ட்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் இந்த படத்தில் நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது இந்த படத்தில் இன்னொரு ரொம்ப பயங்கரமான ஒரு ஈவில் வந்து ஏஞ்சிருக்கு. அண்ட் இதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி தடுக்க போகிறாரு அதுதான் படத்தில் செம்ம ஸ்டோரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேண்டசியான எலிமெண்ட் தான், ஆனால் படத்தில் அப்படியே சில ஹாரரான அப்படியே மிக்ஸ்டர்லாம் போட்டு அண்ட் நல்லபடியான ஒரு விஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் சில இடத்துலலாம் செம்ம ஆக்ஷன் பேக்காக இருந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்சான மூவி. அண்ட் இப்போ வரை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா இந்த மூவி அப்படியே திசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் அப்படியே அட்டாச் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அது இன்னும் ஏன் அவங்க பண்ணாமல் இருக்காங்க, ஏன்னா கான்ஸ்டான்டின் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் தான் ஜஸ்டிஸ் லீக்கில், அது பண்ணால் இன்னும் நல்லபடியாக இருக்கும். அண்ட் மெயினாக இந்த படம் அப்படியே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கும், அதனால் டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ்ஸில் ஃபோர்த் இடத்துல இருக்க டான் ஆஃப் த டே 2004 வந்து அகைன் நல்ல ஒரு ஹாரர் ஆக்ஷனான மூவி வித் ஐஎம்டிபி 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ என்டையர் படத்தை ஃபுல்லாக நம்ம ஜாக் ஸ்னைடர் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் அகைன் ஜாம்பிஸோட கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆர்மி ஆஃப் த டேட்டு முன்னாடி இவர் வந்து இந்த டான் ஆஃப் த டேட் மூவி ஒரு ஜாம்பி மூவி ஏற்கனவே நம்ம ஜாக் ஸ்னைடர் சார் பண்ணியிருக்காரு, அதுதான் இந்த படம். ஸோ இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கணும், ஒரே தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ படத்தில் என்டையர் கான்செப்டை பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே எப்படியோ சர்வைவ் பண்ணுறாங்க ஜாம்பிஸ் கிட்டேருந்து. இப்போ ஒரு மாலில் அண்ட் அந்த மால் வெளியே ஃபுல்லாக ஜாம்பிஸாக இருக்கும், அந்த மால் உள்ள எப்படியோ என்ட்ரியும் ஆயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி நடக்குது அதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்டையர் ஒரு ஜாம்பி கான்செப்ட் தான், ஆனால் அதில் மெயினாக அந்த ஹாரர் எலிமெண்ட்டை நல்லபடியாக ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இந்த படம் செம்மையாக ரீச் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இந்த படத்தை பார்க்கும்போது அப்படி பயப்படலாம், அந்த லெவலில் அந்த ஹாரர் எஃபெக்ட் ஃபீல் ஆகும். தமிழ் டப்பில் இருக்குது, அதனால் இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்ஸில் தேர்ட் இடத்துல இருக்க ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு என்டையர் சீரீஸ் ஃப்ரம் 2000லேருந்து 2011 வரைக்கும் டோட்டலாக 5 பாட்டு வந்திருக்கு. அண்ட் மெயினாக ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு சீரீஸ் கூட, ஏன்னா படத்தோட என்டையர் கான்செப்டே சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங் எல்லாருமே இறந்துருவாங்க, ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிடும் லைக் நெக்ஸ்ட்டு தான் நடக்க போகுது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படியோ காப்பாற்றிடுவார், ஆனால் சாவை வந்து அவங்கள தேடி எப்படியோ வந்துடும். அது எப்படிலாம் நடக்குது அதுவும் அதில் கொஞ்சம் ஸ்லாஷர் கண்டென்ட்டாக போட்டுருவாங்க, அப்படியே கொடுமையாக சாவாங்க, பிளட் ஷர்ட்டாக இருக்கும். அதனால் இந்த படத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து பாருங்கள். மீதி இந்த படம் ஃபுல்லாக அப்படியே டாப் நாச்சுன்னு சொல்லுவேன். எல்லாம் அந்த ஸ்லாஷர் சீன்ஸுமே அல்டிமேட்டாக இருந்தது, அவ்வளோ விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே அந்த 5 பாட்டுமே நீங்கள் டெஃபினட்டாக அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த சீரிஸ் அப்படியே இன்னும் கூட கண்டினியூ பண்ணியிருக்கலாம், ஏன் தெரியல. 2011 அப்புறம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அண்ட் மெயினாக இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க, இந்த 5 பாட்டுமே பார்த்துருங்க, ஏன்னா 5 தமிழ் டப்ளியூ அவைலபிளாக தான் இருக்குது. தமிழ்ஸில் செகண்ட் இடத்துல இருக்க அண்டர்வேர்ல்ட் ஃபுல் மூவி சீரிஸ் ஃப்ரம் 2003லேருந்து 2016 வரைக்கும் அவங்களும் டோட்டலாக 5 பாட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்குது, மீதெல்லாம் தமிழ் டப்பில் இருக்குது. அண்ட் மெயினாக இந்த படத்தில் ஃபுல் கான்செப்டை பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாக வேம்பைஸ் இருப்பாங்க, இன்னொரு சைட் ஃபுல்லாகவே இந்த வேர் வுல்ஃப்ஸ். அது ஜென்ரலான ஒரு கான்செப்ட் தான், எப்போவுமே இந்த வேர் வுல்ஃப்ஸ் வர்சஸ் வேம்பைஸ் அது வந்து எப்போவுமே நந்துகிட்டே இருக்குது. அவங்க ரெண்டு பேர் உள்ள எப்போவுமே ஒரு போர் நந்துகிட்டே இருக்கும், அந்த அப்படியே தான் ஃபுல் ஸ்டோரியோட இந்த படத்தில் அப்படியே காமிச்சிருப்பாங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஃபுல்லாக வேம்பைஸ்லேருந்து இருப்பாங்க, ஹீரோ வேர்வுல்ஃப், அண்ட் அவங்க ரெண்டு பேரும் லவ்வும் நடக்கும். அண்ட் அதுலேருந்து அப்படியே லவ் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிப்பாங்க, அப்படியே போ அப்படியே ஒரு கிளான் வாரையும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நீங்கள் இந்த மூவியை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். மெயினாக படத்தில் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச இடம்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக விஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னொரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரான 18+ சீன்ஸோட காமிச்சிருப்பாங்க, அதனால் இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து பாருங்கள். மீதி ஒரு நல்ல மூவி, அப்படியே பயங்கர ஹாரர் அண்ட் ஃபுல் டார்க்காகவே இருக்கும். லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்க ரெசிடென்ட் ஈவில் ஃப்ரம் 2002லேருந்து 2016 வரைக்கும் டோட்டலாக 6 பாட்டாக வந்திருக்கு. அண்ட் மெயினாகவே படத்தில் ஃபுல்லாகவே ஜாம்பிஸ் தான் கேட்டகரி, ஆனால் அதுலேயும் ஸ்டோரி வேறு வேறு மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஒரு கேம் கான்செப்ட்லேருந்து தான் மூவி எடுத்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இவங்களே ஒரு தனி யூனிவர்ஸ் ஆட்டம் அப்படியே ஸ்டோரியை மாற்றி அப்படியே வித்தியாசமாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கடைசியில் இந்த 2016லலாம் அந்த என்டையர் கான்செப்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்தது, எப்படி தான் இந்த என்டையர் ஜாம்பிஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இது பின்னாடி யார் காரணம், அதெல்லாம் ஃபுல் சீரீஸ்லேயே நல்லபடியாக கிளைமேக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல மூவி தான். அண்ட் இப்போ வந்து என்டையர் திரும்ப ரீபூட் ஆகும், ஸ்டார்டிங்லேருந்து தனியாக ரெசிடென்ட் எவில் மூவியோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வேறு யூனிவர்ஸாக இருக்க போது. ஸோ இது ஃபுல்லாகவே இப்போது ஒரு க்ளோஸ்டான ஒரு மூவி, ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ் சீரீஸை. அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு ஹாரர் மூவி, வித்தியாசமாக என்னென்னமோ உள்ளே நடக்கும். அண்ட் உள்ளே என்ன சொல்கிறது, நிறைய வித்தியாசமான ஜாம்பிஸ்லாம் காமிச்சிருப்பாங்க.
அதெல்லாம் பயங்கரமான ஹாரர் எஃபெக்ட்டும் வந்துருக்கு, அதோட செம்ம ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கும், நல்லா பிளச்சர்டான கண்டென்ட்டும் இருக்குது படத்தில். ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஒரு ஹாரர் ஃபேண்டசியான ஒரு மூவி தெரியுங்கன்னா ரெசிடென்ட் எவில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டோட்டல் டாப் டென். நம்ம ஹாரர் ப்ளஸ் ஃபேண்டசி கேட்டகரிஸ் ஆன மூவிஸ் அண்ட் மெயினாக எல்லாமே தமிழ் டபுள் இருக்க மூவிஸ் மட்டும் நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் லாட்டோ மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூ பிரேக் டவுன்ஸோட நம்ம சேனல் தினமும் வீடியோ போட்டுருப்போம். அதனால இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப்ஸ். யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.